ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2015ல ஜப்பானீஸ்ல வெளிவந்த ஆரஞ்சு அப்படிங்கற ஒரு சைஃபை லவ் மூவியை தான் பார்க்க போறோம். டாப் ஃபேமஸ் ஜப்பானீஸ் லவ் மூவிஸ்னு கேட்டா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, பாஸ்ட்ல இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாதுன்னு ரெக்ரெட் பண்ற சில விஷயங்களை ஒரு லெட்டரா எழுதி வைக்கிற ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோயின். அது பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோயின் கையில கிடைக்குது. அப்படி லெட்டர்ல இருக்கிறத படிச்சு ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணாலா, இல்ல அதே மிஸ்டேக்ஸை இவளும் பண்ணி அந்த ஃபியூச்சர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாலா, அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல இருக்குன்றத காதல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சேர்த்து கொடுத்துருக்கிறதா அந்த படத்துல பாக்க போறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மரத்துக்கு நடுவுல நின்னு அதை ரசிச்சுட்டு இருக்க பத்திடீர்னு ஒரு லெட்டர் அவ பேக்ல இருக்கிறத பாக்குறா ஹீரோயின். இவ பேரு நாகோ. அந்த லெட்டர் கவர்ல ஃப்ரம்னு போட்டு அவளோட பேரை போட்டிருக்கு. இப்ப கிளாஸ்க்கு டைம் ஆனதுனால ஸ்கூலுக்கு ஓடிடுறா லெட்டரை படிக்காமயே. கிளாஸ்ல உட்காந்து அந்த லெட்டரை ஓபன் பண்றா. ஹாய், ஸ்கூல்ல செகண்ட் இயர் படிக்கிற எனக்கே நான் எழுதின லெட்டர். எப்படி இருக்க, நான் உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல இருந்து எழுதுறேன். எனக்காண்டி சில விஷயங்களை நீ மாத்தணும் அப்படின்னு போட்டிருக்க அந்த லெட்டர்ல. இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்பர் ஆகி வருவான் அப்படின்னு போட்டிருக்கப்பயே கரெக்டா டீச்சர் ஒரு பையனை உள்ள கூட்டிட்டு வர்றாரு. அவன் பேரு கக்கீரு, நம்ம கிருஷ்ணன் வச்சுக்கலாம். இப்படி லெட்டர்ல இருக்கிறத படிக்க டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட் பேரு கிருஷ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற நாகோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்ப இந்த லெட்டர்ல போட்டிருக்கதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறா. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்ட் டைப், கம்மியா தான் பேசுவாங்க. கிளாஸ்க்கு வந்திருக்க அந்த பையனை சார் நாகோ பக்கத்துல போய் உட்கார சொல்றாரு. அதுவும் அந்த லெட்டர்ல இருக்கு. நாகோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க, ஒரு கேங்கா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் நாகோ கிட்ட வர்றாங்க. அந்த லெட்டர்ல நான் கிருஷ்ணா தனியா இருக்கான்னு சொல்லி எங்க கூட சாப்பிட்டு கூப்பிட்டேன், ஆனா இந்த டைம் நீ அவனை கூப்பிட கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால நாகோ யோசிச்சுட்டு நிக்கிறான். அந்த டைம் அந்த கேங்ல இருக்கிற இன்னொரு பையன், அவன் பேரு சூவா, அவன் கிருஷ்ணா அவங்க கூட வர சொல்லி கூப்பிட்டுறான். இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணவும் கிருஷ்ணா அவங்க கூட சாப்பிட வர ஒத்துக்கிறான். ஜாலியா பேசிட்டே நடந்து போறாங்க. நல்ல மிங்கிள் ஆயிடுறாங்க ஃபர்ஸ்ட் நாளே. அங்க ஃபுல்லா ஒரு ட்ரீஸா இருக்கு. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ஃபிளவர்ஸ் கொடுக்குமா, அதை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரும்ப இதே இடத்துக்கு வந்து பாக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நாகோ கிருஷ்ணா சிரிக்கிறத பாக்குறா. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ யோசிக்கிறா, இவன் நம்ம கூட ஹாப்பியா தானே இருக்கான், பின்ன ஏன் லெட்டர்ல அவுட்டிங் கூப்பிடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. கிருஷ் இந்த கேங் கூடவே ஈவினிங் ரொம்ப நேரம் வெளியே சுத்திட்டு இருக்கான். அடுத்த 10 நாளைக்கு கிருஷ் ஸ்கூலுக்கு வரவே இல்ல. அடுத்து ஒரு லெட்டர் கிடைக்குது. இன்னைக்கு April 7 உன் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும், அதுல உன கேம்ல பேட்டிங் பண்ண கூப்பிடுவாங்க. நீ வரமாட்டேன்னு சொல்லிடாத, பின்ன ரெக்ரெட் பண்ணுவ, நீ போய் தைரியமா விளையாடு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படியே இன்னைக்குதான் கிருஷ் மேல எனக்கு லவ் வந்துச்சுன்னு அந்த லெட்டர்ல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்க கிருஷ் கிட்ட போய் பேசுறான் நாகோ. அவன் ரொம்ப டல்லா இருக்கான். ஃபுட்பால் டீம்ல இருந்து வேற அவனை தூக்கிட்டாங்க, இத்தனை நாள் பிராக்டிஸ்க்கு வரலன்னு சொல்லி. அப்ப அந்த லெட்டர்ல போட்டிருக்க மாதிரியே நாகோவை பேட் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அவளுக்கு பயமா இருக்கிறதுனால இல்ல நான் வரலன்னு சொல்லிடுறான். இப்ப அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. திரும்ப அதே மிஸ்டேக் நம்ம பண்றோமே, நம்ம ஏன் விளையாட கூடாதுன்னு மனசு தேத்திட்டு விளையாட போறா. அவ சூப்பரா விளையாண்டு டீம் ஜெயிச்சிருது. இப்ப நாகோக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. கிருஷ் அவளையே பாத்துட்டு இருக்கான். நாகோக்கு காலில் அடிபட்டு இருக்கும். அப்ப அங்க கிருஷ் வந்து இங்க வா உட்காருன்னு சொல்லி ஷூவை ரிமூவ் பண்ணி அவ காலுக்கு மருந்து போட்டு விடுறான். யாருமே நோட் பண்ணல நீ எப்படி என் காலில் அடிபட்டு இருக்கத பார்த்தேன்னு நாகோ கேட்க, கிருஷ் நான் உன்னதான ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த லெட்டர்ல போட்டிருக்க மாதிரி அந்த செகண்ட் நாகோக்கு கிருஷ் மேல லவ் வருது. இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிற நாகோவை காட்டுறாங்க. நாகோக்கும் சூவாக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல அந்த கேங்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. அந்த கேங்ல இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களை பார்க்க வர்றாங்க கிருஷ் தவிர. இப்ப கிருஷ் எங்க கூட இல்ல அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. நாகோக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னே சரியா புரியல. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல நாகோ வந்து சூவா கிட்ட ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நாகோன்னு பேரை சொல்லி கூப்பிட்டு அவ தலையில கொட்டுறான் கிருஷ். இவ லஞ்சே கொண்டு வந்திருக்க மாட்டான். சோ நாகோ கிட்ட எனக்கும் லஞ்ச் கொண்டு வரையா நாளில இருந்து அப்படின்னு கேட்பான். இவளும் ஓகேன்னு சொல்லுவா. ஆனா அவன் ஏய் நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா அடுத்த நாள் லஞ்ச் அவனுக்காண்டி செஞ்சு எடுத்துட்டு போவா. ஏன்னா அந்த லெட்டர்ல நீ லஞ்ச் செஞ்சு கொடு அப்படின்னு போட்டிருக்கோம். நாகாவும் சாப்பாடு எடுத்துட்டு போவா. ஆனா அவனுக்கு குடுக்க பயந்துட்டு குடுக்காமலே வச்சிட்டு இருப்பா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதும் சூவாவும் கிருஷ்ணும் சாப்பிட போலான்னு சொல்லி பேசிட்டே வர்றாங்க. அப்ப நாகோ கிருஷ் பாக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ் அவளை பார்த்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போலாமா அப்படின்னு கூப்பிடுறான். அதை கேட்டதும் சூவாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் சோகமா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏன்னா அவனும் நாகாவோ லவ் பண்றான். கடைசியா கிருஷ் கிட்ட அந்த லஞ்ச் கொடுத்துறா. நான் டெய்லி உனக்கு இனிமே லஞ்ச் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே, நீ கொண்டு வருவேன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. எந்த டேட் போட்டு லெட்டர் இருக்கோ அந்தந்த டேட்ல தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவ கைக்கு கிடைக்கும். அடுத்த லெட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருக்கு. 17 வயசுல கிருஷ் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான், எங்களால அவனை காப்பாத்த முடியல அப்படின்னு. இதை படிச்ச நாகோ ரொம்ப ஷாக் ஆகுறா.
அடுத்த நாள் ஸ்கூல்ல கிறிஸ்டியன் ফুটবল கிளப்ல எப்படியாச்சும் திரும்ப சேரவை அப்படினு போட்டுறோம் லெட்டர்ல கிறிஸ்டியர் கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அவன் கிட்ட பேச போறான் அந்த டைம் சூவா உள்ள வரான் அவன் மத்த फ्रेंड्स கிட்ட கிறிஸ்டியன் மே என் ফুটবল கிளப்ல அபிஷியலான ஒரு மெம்பர் ஆகிட்டான் அப்படினு சந்தோஷமா சொல்றான் இப்போ நாகுக்கு ஷாக் ஆயிடுது நம்ம எதுமே பண்ணலையே ஆனா கிறிஸ்டியாவே டீம்ல சேர்ந்துட்டான் மேபி ஃபியூச்சர்ல எதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சோ அப்படினு யோசிக்கிறா கிறிஸ்டியன் ফুটবল கிளப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான் அங்க அவன் கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து பேசுறான் ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு கிறிஸ் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிரா இத கேட்டதும் நாகுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அடுத்த லெட்டர்ல இன்னைக்கு நீ கிறிஸ்க்கு ஒரு எரேசர் கொடுப்ப அத அவன் திரும்பி கொடுத்ததுக்கு அப்புறம் அத ஓபன் பண்ணி பார்க்க மறந்துறாதன்னு போட்டுருக்கு அத பார்த்தனா உன்னால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண வாய்ப்பிருக்கு அப்படி எழுதி இருக்கு நாகவும் அதே மாதிரி எரேசர் வாங்குனதுக்கு அப்புறம் ஓபன் பண்றா அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு அதுல நான் அந்த பொண்ணு கூட டேட்டிங் போறது உனக்கு ஓகேவா அப்படி எழுதி இருக்கான் கிறிஸ் உடனே நாக ஒரு பேப்பர்ல நோன் எழுதி கிறிஸ்ோட லாக்கர் குள்ள வச்சிரா ஆனா கிறிஸ் அந்த லாக்கர்ல இருக்கிற பேப்பரை பார்க்காம விட்டுறா லவ் ப்ரோபோஸ் பண்ண அந்த பொண்ணுக்கே ஓகேன்னு சொல்லிறான் இவன் அந்த லெட்டரை படிச்சு ஃபியூச்சர் எதுமே மாறல அதே தப்பு தான் திரும்ப நடந்துருக்கு கிறிஸ் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டான் அதுக்கு அப்புறம் தான் நாகோ லாக்கர்ல வச்ச அந்த பேப்பரை பார்க்கறான் இப்போ நாகோ எதையுமே மாற்ற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கிறிஸ் நாகோ ரெண்டு பேரும் நேரா பார்த்து சரியா பேசிக்கவே மாட்டறாங்க பேசணும்னு போனாலும் கிறிஸ்ோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயிரா அத சூவா பின்னாடி நின்னு நாகோவே பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அந்த லெட்டர்ல போட்டுருக்கு நீ அவன் உன்கிட்ட வந்து பேசணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காத ப்ளீஸ் உன் ஃபீலிங்ஸ் வாயில இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனு சரி இப்ப இருக்க கூடாதுன்னு சொல்லி கிறிஸ் அப்படினு சத்தம் போட்டு கூப்பிடுறா அவனும் பார்க்கறான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு இருக்கப்பயே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து நின்னு மறைச்சு பார்த்துட்டு இருக்க எதுமே சொல்லாம பயந்துட்டு வந்துறான் ஆகோ இப்படி ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்றப்பலாம் ஏதாச்சும் சொதப்பிட்டே இருக்கு இப்ப சூவா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாகோ கிறிஸ் லவ் பண்றது நல்லா தெரியுது அதனால நாகோ கிட்ட போய் நீ அவன் கிட்ட போய் பேசி இப்படி விலகி ஓடாதன்னு சொல்றாங்க கடைசியா தைரியத்தை வர வச்சிட்டு கிறிஸ் தேடி ஓடுறா ப்ளீஸ் வா நம்ம வெளியே போலாம் உன்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்றா ரெண்டு பேரும் தனியா போய் பேசுறாங்க அப்ப கிறிஸ் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்அப் பண்ண போறேன் அவன் எனக்கான மேட்ச் இல்லன்னு சொல்றான் நாகோ சொல்றான் இல்ல இன்னும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க டைம் இருக்கு அவசரப்படாதன்னு சொல்ல வேணாம் நீ கூட சொல்லிருந்தல அப்படின்னு சொல்றான் இப்பதான் அவன் லாக்கர்ல இருந்த பேப்பரை படிச்சுட்டாங்கிறது நாகோக்கு தெரியுது நான் இன்னொரு பொண்ண லவ் பண்றேன் அது சீக்ரெட் அப்படினு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஓடிறான் கிறிஸ் சயின்ஸ் கிளாஸ் நடக்குது அதுல டைம் டிராவலிங் பத்தி ஒரு லெசன் எடுக்கறாங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போய் நம்ம என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் அது ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணாது அதுக்கு பதிலா இன்னொரு பாரலலான ஒரு ஃபியூச்சர் வேர்ல்ட் உருவாகும் இத கேட்டேனதா நாகுக்கு புரியுது இப்ப அவ மாத்திர விஷயங்களோ இல்ல கிறிஸ்ோட சாக விடாம காப்பாத்திட்டாளோ இது அவளுக்கு லெட்டர் அனுப்பிட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அவளோட ரெக்ரெட்ஸ் எல்லாமே ரெக்ரெட்டா தான் இருக்கும் ஆனா பாரலலா இன்னொரு ஃபியூச்சர் வேர்ல்ட் உருவாகும்னு நெக்ஸ்ட் லெட்டர்ல நானும் கிறிஸ்டும் சேர்ந்து வானத்துல ஃபயர்வொர்க்ஸ் பார்த்தோம் அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை நீ மாத்திர கூடாது அப்படினு போட்டுறோம் ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வருது நாகோ அதே மாதிரி கிறிஸ் கிட்ட போய் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா ஸ்விமிங் பூல்ல ஃபயர்வொர்க் பாப்போம்னு சொல்லி கூப்பிடுறா கிறிஸ்டும் சரின்னு சொல்றான் ஆனா கிறிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் நாகோவ அந்த இடத்துக்கு போக விடாம ஒரு வேலை பண்ணிடுறா இதனால நைட்டு தனியா கிறிஸ் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிறிஸ் கிளம்புற டைம் நாகோ வேகமா ஓடி வர்றா அந்த இடத்துக்கு அவளை பார்த்ததும் சிரிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு ஃபயர்வொர்க்ஸ் பார்க்க வேகமா கூட்டிட்டு போறான் பாக்குறதுக்குள்ள கரெக்டா எல்லாமே முடிஞ்சிருது ரெண்டு பேரும் கையை விடாம மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அப்ப திரும்ப வானத்துல நிறைய வெடி போட ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ் ரொம்ப சந்தோஷமா இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரையும் தனியா விடணும்னு கடைசி நிமிஷத்துல யாரும் வரமாட்டாங்க சோ ரெண்டு பேர் மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க தனியா கிறிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டான் நீ என்ன வேணும்னு கேட்டா சொல்ல மாட்டான் ஆனா லெட்டர்ல போட்டிருக்கு நீ இன்னைக்கு கிறிஸ் கிட்ட அவனோட அம்மா பத்தி கேளு அப்படின்னு அதே மாதிரி நாகோ கேக்குறா ஃபர்ஸ்ட் சீக்ரெட்னு சொல்றான் ஆனா திரும்ப திரும்ப கேக்குறப்ப ஒரு விஷயத்த சொல்றான் கிறிஸ்டுக்கும் அவன் அம்மாக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் அவன் அம்மாக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கும் கொஞ்சம் எமோஷனலாவும் ஸ்டேபிளா இருக்க மாட்டா ஃபர்ஸ்ட் நாள் இவனை எல்லாரும் அவுட்டிங் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல அன்னைக்கு கிறிஸ் அம்மா அவனுக்கு கால் பண்ணுவா வீட்டுக்கு வர சொல்லி ஆனா அவன் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான் என்ன தொல்லை பண்ணாத வைன்னு சொல்லி போனை வச்சிருவான் போய் பார்த்தா அவன் அம்மா சூசைட் பண்ணி செத்து போயிருப்பான் அதனாலதான் பத்து நாள் ஸ்கூலுக்கு வராம இருந்திருப்பான் அந்த லெட்டர்லயும் இன்னைக்கு அவனை அவுட்டிங் கூப்பிடாதீங்கன்னு போட்டிருக்கோம் அதுல இருந்து தான் தான் அம்மா இறந்து போனதுக்கு காரணம்னு ரொம்ப கில்ட்டியா வெறுப்பா ஃபீல் பண்றான் கிறிஸ் இப்ப ஃபியூச்சர்ல இருக்க அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் கிறிஸ்டோட பாட்டியை பார்க்க போறாங்க ஏன்னா இன்னைக்குதான் அவன் இறந்த நாள் அப்ப அவன் பாட்டி ஒரு லெட்டரை கொடுக்கறா அதுல எனக்கு ஏதாச்சும் ஆச்சுனா நீ எல்லாருக்கிட்டையும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டதா சொல்லணும்னு போட்டிருக்கோம் சோ கிறிஸ் வேணும்னே சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு ட்ரக் முன்னாடி விட்டுருப்பான் அதனாலதான் இறந்து போயிருப்பான் இது எதுவுமே பாஸ்ட்ல இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவனோட ஃபீலிங்ஸ் எதையுமே ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க இத நீயும் பண்ணிடக்கூடாது கிறிஸ்ட பெட்டரா ஃபீல் பண்ண வைங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம் அப்பதான் அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்க முடியும்னு நம்புறாங்க
நாகா சுவா கிட்ட இந்த மாதிரி லெட்டர் வர விஷயத்தை எல்லாம் சொல்லலாம் ட்ரை பண்றப்ப சுவா சொல்றான், நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியும் அப்படின்னு அவன் ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். அவனோட ஃபியூச்சர் சுவா கிட்ட இருந்து அவனுக்கும் லெட்டர்ஸ் வந்திருக்கும். ஆனா அவன் இந்த லெட்டரை கிறிஸ்ட் ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அடுத்த நாள் தான் படிச்சிருப்பான். அதனாலதான் தெரியாம அவன் அவுட்டிங் கூப்பிட்டுருப்பான் அந்த ஃபர்ஸ்ட் நாள். அடுத்து கிறிஸ்டுக்கு பர்த்டே வருது, அது செம்மையா செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க எல்லாரும். அவன்கிட்ட என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லுன்னு கேட்பாங்க. அவனும் விளையாட்டா இது வேணும் அது வேணும்னு சொல்லுவான். கிறிஸ்டோட இந்த 17th பர்த்டே எல்லாரும் கேக் வெட்டி ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. அவன் கேட்ட கிஃப்டையே எல்லாரும் குடுக்கறாங்க. ஃபியூச்சர் சுவா அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பானா, நான் நாகாவை லவ் பண்ணதுனால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என்னால பாக்க முடியல, அதனால அந்த பர்த்டேல நான் பாதிலே போயிட்டேன், ஆனா நீ நாகாவையும் கிறிஸ்டையும் சேர்த்து வை அப்படின்னு எழுதியிருப்பான். அதனால இந்த டைம் சுவா ரொம்ப சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவான். கிறிஸ்டுக்கு ஒரு பொக்கே கொடுப்பான், ஏன்னா கிறிஸ்ட் அவன் கிட்ட நாகோக்கு கொடுக்க எனக்கு ஒரு பொக்கே வாங்கித்தான்னு கேட்டிருப்பான். அடுத்து ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வரும், அதுல கிறிஸ்ட் ரிலே ரன்னிங்ல செலக்ட் ஆகிருப்பான். ஆனா அன்னைக்கு கால் பிராக்சர் ஆகி அவனால டீமே தோத்து போயிடும். சோ நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கான். இப்படி ஒவ்வொன்னா அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்திருக்கான். இதெல்லாம் அந்த லெட்டர்ல போட்டிருக்க விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் கிறிஸ்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க, நீ இந்த ரிலேல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் கேட்க மாட்டான். இப்ப சுவாவும் நாகாவும் அடிக்கடி தனியா பேசுறத பார்த்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது, நீங்க ஏன் சீக்கிரட்டா அடிக்கடி பேசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சரி உண்மையை சொல்லிடலாம், அவங்க கிட்ட லெட்டர்ஸ் காட்டி எல்லா உண்மையும் சொல்றாங்க. ரிலேல மொத்தம் 6 பேர் ஓடணும். கிறிஸ் விலக மாட்டேன்னு சொன்னதுனால சுவா அவனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த டீம்ல நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அவனோட நேம கொடுக்கறான். அடுத்து நாகாவும் எந்திரிச்சு நேம் கொடுக்கறான். இப்படி லைனா அந்த கேங்ல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நேம் கொடுக்கறாங்க கிறிஸ் ஜெயிக்க வைக்கணும்னு. கடைசியா ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப யோசிச்சு நேம் கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு கிறிஸ் அவ்வளவா பிடிக்காது. இதை பார்த்து கிறிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரிலே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்டோட கால் அடிபடுது. அவனால ஒழுங்கா இதை தூக்கிட்டு நடக்க கூட முடியல. அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து தூக்குறாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ ஏதாச்சும் கஷ்டமா ஃபீல் பண்ணா எங்க கிட்ட சொல்லு, நாங்க இருக்கோம்னு. அப்பதான் அவன் எல்லார்கிட்டையும் அம்மா இறந்த விஷயத்தையும் சொல்றான். எல்லாரும் அவனுக்கு ஆறுதலா பேசுறாங்க. உனக்கு ஹெவியா இருக்கிறப்ப எல்லாத்தையும் நீயே சுமக்கணும்னு அவசியம் இல்ல, அதை ஷேர் பண்ணிக்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கிறிஸ் ரொம்ப எமோஷனல் ஆகுறான். ரிலே ஸ்டார்ட் ஆகுது, சுவா தான் ஃபர்ஸ்ட் ஓடுறான். அவன் செம்ம ஃபாஸ்டா ஓடுறான். அதோட ஒரு மெசேஜையும் கரெக்டா பாஸ் பண்ணனும் கடைசி உள்ள ஆளுக்கு. அவங்களால ஓட முடியலனாலும் கிறிஸ் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. கடைசியா கிறிஸ் கிட்ட ஸ்டிக்க கொடுத்த அந்த மெசேஜ் அது என்னன்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம ஒன்னா இருப்போம், நம்ம கொடுத்த அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்றதுதான் அந்த மெசேஜ். இப்ப கிறிஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்காண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியா ஒருத்தன் தள்ளிவிட கால் ஸ்லிப் ஆயிடுது. ஆனாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க, அவனை சியர் அப் பண்றாங்க. அதை பார்த்து ஃபாஸ்டா ஓடி கிறிஸ் வின் பண்ணிடுறான். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவன் ஜெயிச்சதுக்காண்டி மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு கிறிஸ்க்கு அடிபட்டிருக்கும்னு அவனுக்கு மறந்து போட்டு விடுறான் நாகோ. அப்ப அவன் நாகோவை பார்த்துட்டு கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இன்னைக்கு லெட்டர்ல என்ன போட்டிருக்கும்னா, எனக்கும் கிறிஸ்டுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, நான் அந்த சண்டைக்கு சாரி கூட கேட்கல, அடுத்த நாள் எனக்கு அவன் இறந்து போன நியூஸ் தான் வந்துச்சு, அதனால நாகோ கிறிஸ்டு கூட எதுவும் சண்டை வர்ற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு நினைச்சு போறா ஸ்கூலுக்கு. அப்ப கிறிஸ் யார்கிட்டயோ சோகமா போன் பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னாச்சுன்னு போய் கேட்க, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களும் போயிட்டா நான் தனியாயிருவேன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஃபியூச்சர்ல இருந்து வந்த லெட்டர்ல பாட்டியை போய் பாத்துட்டு வந்ததா எழுதியிருக்கோம். சோ பாட்டிக்கு எதுவும் ஆக வாய்ப்பு இல்லைன்னு கிறிஸ் கிட்ட சொல்ல, அவன் எப்படி இவ்வளவு இதா சொல்ற, இப்படி அசால்ட்ட விட்டுதான் என் அம்மாவை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு கத்திட்டு கோவமா போயிடுறான். லெட்டர்ல போட்ட மாதிரியே சண்டை வந்துருச்சு. போன் பண்ணி பாக்குறான், அவன் எடுக்கவே மாட்டான். அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கிறான் கிறிஸ் இந்த நாள் தான் ஃபியூச்சர்ல இருக்கிற சுவாவும் நாகாவும் தன்னோட பாஸ்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. எதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ற விஷயத்தை எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல எழுதி மரம்லாம் இருக்கிற இடத்துக்கு கீழே பிரேயர் பண்ணி புதப்பாங்க. உண்மையிலேயே அது நம்ம பாஸ்ட்க்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கையோட நாகோ கடைசியா கிறிஸ் கிட்ட எப்படியாச்சும் பேசிடணும்னு நினைச்சு அவனை தனியா கூப்பிடுறா. அப்படியா, ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். நான் எப்போ உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஆனா கிறிஸ், நான் உன்னையும் கஷ்டப்படுத்திடணும்னு பயமா இருக்கு, வேணாம், அப்புறம் நீயும் என்னை வெறுத்துடுவேன்னு சொல்லி அழுகிறான். ஆனா நாகோ அவனை ஹக் பண்ணி, நான் உன்னை என்னைக்குமே வெறுக்க மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறான். அவன் அவளை கட்டி பிடிச்சு மனசு விட்டு இன்னைக்குதான் அழுகிறான். இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும். அதை நடக்க விடாம பண்ண நைட் எல்லாரும் பார்க்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி சுவா கிறிஷ்க்கு மெசேஜ் பண்றான். கிறிஷும் ஓகேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறான். அப்ப கிறிஸ் அவன் வீட்டுல அவங்க அம்மாவோட போன் ஒண்ண கண்டுபிடிக்கிறான். அதுல வீடியோ மெயில் பண்ணாம டிராஃப்ட்ல இருக்கும், அதை ஓபன் பண்றான். அதுல அவன் அம்மா சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோல கிறிஷ்டுக்காண்டி அவன் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான், அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். கிறிஷ் அப்பா அவன் அடிக்கிறான்றதுக்காண்டிதான் அவரை டிவர்ஸ் வாங்கியிருப்பான். இவனுக்கு பழைய ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிதான் ஊரை விட்டே இங்க கூட்டிட்டு வந்து புது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பான். இப்படி நிறைய விஷயம் எமோஷனலா பேசியிருப்பான். இதெல்லாம் கேட்ட கிறிஸ் ரொம்ப அழுகிறான். இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அம்மா தன்னாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அவன் அம்மா மட்டும்தான் அவனோட மைண்ட்ல இருப்பா. இப்ப
அவனுக்காண்டி பார்க்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். சோ எல்லாரும் கிறிஸ் தேடி போறாங்க. கிறிஸ் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைடு போய் தேடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடக்க போற இடத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட் போய் நிக்கிறான். ஆனா கிறிஸ் அவங்க அம்மாவை நினைச்சிட்டு அழுதுட்டே சைக்கிளை ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு போறான். அவனை காப்பாத்த எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. கடைசியா சைக்கிள் ஓட்டிட்டே போறப்ப கிறிஸ்க்கு நாகு பேசினதும் அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஞாபகத்துக்கு வராங்க. அதை நினைச்சு பாக்குற அந்த டைம் அவனுக்கு நேர அந்த ட்ரக் வந்துருது. பட் அவன் வந்து ஸ்பீடுக்கு பிரேக் பிடிக்க முடியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த எல்லா மெமரிஸும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனா கடைசியா சைக்கிள் இருந்து கீழே குதிச்சு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிடுறான். ஒரு நிமிஷம் பயந்து போய் நின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் பேரை சொல்லி கத்திட்டே ஓடி வராங்க. அப்ப கிறிஸ் எல்லார்கிட்டயும் சாரி, உங்களோட மெமரிஸ் மட்டும்தான் என்ன காப்பாத்தி இருக்கு, இன்னும் நிறைய மெமரிஸ் உங்க கூட இருந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அவனை புடிச்சு திட்டுறாங்க, ஏண்டா அப்படி பண்ணு சொல்லி. கடைசி ரொம்ப அழுதுட்டு இருக்கிற நாகோ அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். அவ மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆளா ஐ லவ் யூ கிருஷ்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப பிடிக்காத ஃப்ரெண்டு கூட ஐ லவ் யூன்னு சொல்றான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்றாங்க, இவன் கூட சொல்றானே அப்படின்னு. கடைசியா கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க, நம்ம ஃபியூச்சரையே மாத்திட்டோம்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா ஒரு மலை மேல ஏறி போறாங்க. அதே இடத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் நின்றுட்டு இருக்கிற அவங்க ஃபியூச்சர் செல்ஃப்க்கு எங்களை கைட் பண்ணதுக்கும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு டீச் பண்ணதுக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.